ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வ்ளாக்லாம் வந்து டே இன் மை லைஃப் கூட கிடையாது, இது வந்து எனக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ என்னுடைய காலேஜ் டே அன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு வ்ளாக் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த வ்ளாக் எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆன புதுசுலேயே நான் வந்து வ்ளாக் பண்ணிட்டேன். அண்ட் இதை எடிட் பண்ணி போடவா வேணாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருந்துட்டேன். ஸோ ஃபைனலாக போட்டுடலாம், ஓகே பரவாயில்ல, ஃபஸ்ட் வ்ளாக் தானே, எப்படி இருந்தால் என்ன, நம்ம அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணிவிட்டு இதை வந்து எடிட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி இருந்தாலும் இனிமேல் வர வ்ளாக் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன். சாஷு சாஷிங்க வா, சாஷிங்க வா, அக்காட்ட வா, வா 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 வா, ஓடியா ஓடியா அக்காட்ட வாமா. ஸோ மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலே அன்றைக்கி டேவே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு ஒரு ஒரு செடி வந்து எப்படி இருக்க வளர்ந்துருக்கா, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லா செடி, அப்புறம் பேர்ட்ஸ், அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி ஷாஷா அவ கூட எல்லாத்தையும் விளாண்டுட்டு மார்னிங் வந்து நல்லாவே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ மீதி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இப்போ நான் வந்து குளிச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். யூஸ்வலாக என்னோடய மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னா 7:30 வந்து எழுந்துருவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஹெல்ப் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு ஒரு 8:30 நான் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ண போவேன் எப்போதுமே. ஸோ நான் முன்னாடி இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் நான் வந்து டெய்லி வந்து தலைக்கு தான் வந்துட்டு குளிப்பேன் அப்படின்னு. ஸோ அதை மாதிரி நான் இப்போ வந்து குளிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் எனக்கு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 9:45 வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இப்போ வந்து கரெக்டாக வந்து 8:50 ஆகுது டைம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு சாரீ ட்ரப்பிங் வேலை இருக்குது. அண்ட் எனக்கு வந்து காலேஜுக்கு வந்து டெய்லி வந்து சாரீ தான் வந்து கட்டிட்டு போகணும். நான் வந்து ஃபைனல் இயர் பிஜி லிட்ரேச்சர் வந்து படிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து டெய்லி வந்து சாரீ தான் வந்து கட்டிட்டு போகணும். யூனிஃபார்ம் கிடையாது, பட் சாரீ வந்து கண்டிப்பாக கட்டிகிட்டு போகணும். அண்ட் நம்ம வந்து சாரீ கட்டணும், ஸ்கின் கேர் பண்ணணும், கிளம்பணும், ஹேரை வந்து காய வைக்கணும், அதுக்கப்புறமா வந்து அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நான் இப்போ வந்து கிளம்புற தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டேன். இதுதான் நான் இன்னைக்கு கட்ட போகிற சாரீ. அண்ட் நான் வந்து முந்தின நாள் நைட்டே நான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக எடுத்து வச்சிருவேன். ஸோ தட் காலையில் டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்கின் கேர், அப்புறம் சன்ஸ்க்ரீன் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து டோனராக யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் மேக்கப் பெருசாக எதுவுமே வந்து போட மாட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வந்து காலேஜுக்கு எப்படி மேக்கப் போட்டுப்பேன், ஜஸ்ட் காம்பேக்ட், அப்புறம் இந்த பவுடர் எல்லாமே வச்சு நான் வந்து போட்டுப்பேன். நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஆக்னேஸ் காஸ் இதெல்லாமே தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. நீங்கள் இப்போ இந்த வீடியோலையும் பார்க்க தான் போகிறீங்க நான் எப்படி பண்ணுறேன்னு. அண்ட் அதுக்கப்புறமா என்னுடைய பேக் அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ஃபஸ்ட் நான் வந்து ரோஸ் வாட்டரை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து டோனராக வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோடய ஸ்கின்குள்ளே வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து மாமா எர்த்தோட பை பை பிளெமிஷஸ் க்ரீம் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அதையும் என் ஃபேஸில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வெளியே பயங்கர சவுண்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே நல்லா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்குது. அது காலையிலே வந்து ஃபுட் போடணும், இன்னும் போடலை. ஸோ அதனால கத்திகிட்ருக்கு. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் வந்து ஸ்கின்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த மாமா எடுத்தோட அல்ட்ராலைட் இண்டியன் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன பேக் ட்ரையல் பேக் தான், ஏன்னா நம்ம வந்துட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன பேக் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நான் கம்பிடோஜெனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்துட்டு பிடிக்கும், எனக்கு ஒத்துக்கும் அந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். ஸோ அதனால் இதை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுவுமே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதோட பெரிய பேக்கும் நான் வந்து வாங்குவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து நான் க்ரீஸி ஃபார்முலாவாக தான் இருக்குது, ரொம்ப க்ரீஸியாலாம் இல்லை. ஏன்னா எனக்குமே வந்துட்டு ஆயிலி ஸ்கின் தான். ஸோ இது வந்து பயங்கர க்ரீஸியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒயிட் கேஸ்ட் வந்து கொடுக்கவே இல்லை. எல்லா சன்ஸ்க்ரீனும் வந்து கொடுக்குற பெரிய ப்ராப்ளமே வந்து என்னென்னா அந்த ஒயிட் கேஸ்ட் தான். இது வந்து அப்படி கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு இந்த விஎல்சிசியோட சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா
என்னோடய கைக்கும் காலுக்கும் நான் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பயங்கர க்ரீஸியாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், எரிச்சலாக இருக்கும் இதை போட்டாலே. பட் வந்து நமக்கு SPF 50 இருக்குது, PA++++ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இருக்கனால நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது, ஏன்னா ரொம்ப பயங்கர திக்காக இருக்கும், அப்படி எண்ணெய் விளைஞ்ச மாதிரியே இருக்கும், ஒயிட் கேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்கும். ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ்க்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, ஸோ அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு கையில் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுவேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சமாக எடுத்ததே எவ்வளோ திக்காக க்ரீஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் வந்து லிப் பாம் வந்து போட்டுக்கிறேன். லிப் பாம் நான் எப்போதுமே வந்து கம்பல்சரியாக வந்து போட்டுப்பேன், ஏன்னா நான் காலேஜுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லிப்ஸ்டிக்ன்றது வந்து போட்டுட்டு போவேன். ஸோ அதுக்கு லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி லிப் பாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து போடுவேன். ஸோ நான் லிப் பாம் வந்து போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்கின் கேர் எல்லாமே வந்து முடிஞ்சது. சன்ஸ்க்ரீன் ஒர்க்கிங் எல்லாமே போட்டாச்சு. இது எல்லாமே ஸ்கின்குள்ளே வந்து போகிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டைமில் நான் வந்து என்னுடைய ஹேரை வந்து எடுத்து நல்லா வந்து காய வச்சுருவேன். நான் வந்து ப்ளோ ட்ரைலாம் வந்து டெய்லி பண்ணவே மாட்டேன், ஏன்னா நான் டெய்லி தலை குளிக்கிறேன். டெய்லி ப்ளோ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த டவர் ஃபேன் இருக்குல்ல, ஹை ஸ்பீட் ஃபேன், அதில் தான் நான் என்னுடைய ஹேரை வந்து காய வைப்பேன். நீங்களுமே வந்துட்டு எங்கேயாவது அவசரமாக வெளில போகிறீங்கன்னா ப்ளோ ட்ரை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க, ஏன்னா பயங்கர டேமேஜ் பண்ணும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு டேபிள் ஃபேனோ இல்லை இந்த மாதிரி டவர் ஃபேனாக வச்சுட்டு நம்ம வந்து தலையை வந்து காய வைக்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய தலையை வந்து காய வச்சுட்டு வரேன். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் 90% வந்து காஞ்சிட்டு, அண்ட் இப்போ நான் வந்து சீரம் வந்து போட போகிறேன். அண்ட் இது வந்து என்னம்மா, ஆ எங்கள் அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து லிவான் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேருக்கு வந்துட்டு. இது இந்த சீரம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீரம். நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சீரம் இதுதான், இன்னி வரை இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் இது நான் வந்துட்டு என்னோடய ஹேருக்கு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேக்கப் ரொட்டீன் வந்து நான் வந்து குயிக்காக வந்து காமிச்சிடறேன். அப்படியே உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன் என்னோடய ரியல் லைஃப் காலேஜ் மேக்கப் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதோட வீடியோட லிங்க்கை நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து லாக்மியோட சன் எக்ஸ்பெக்ட் காம்பேக்ட் பவுடர். அண்ட் இதை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் வச்சுட்டே வந்து லைட்டாக வந்து என்னோடய ஃபேஸில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விலாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா இங்கே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் நம்ம வந்து நிறைய விலாக்ஸ் வந்து பண்ணலாம். எனக்கு தெரியல, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு விலாக், அதுவுமே டெய்லி லைஃப்லாம் இல்லை, சும்மா ஷார்ட்டாக தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நான் வந்து இன்னுமே வந்து நிறைய டெய்லி லைஃப் அந்த மாதிரிலாம் நான் வந்து பண்ணுறேன். அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விலாக்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா. நெக்ஸ்ட் நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்துட்டு அந்த ADSஓட ஐப்ரோ பென்சில் தான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ் வந்து நான் எப்போதுமே வந்து கம்பல்சரியாக வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட்டு ஐப்ரோஸ் அந்த பென்சில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ ப்ரஷ் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டுருவேன். நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் போட்டு போகிறேன். லிப்ஸ்டிக் நான் வந்துட்டு நியூட் ரெட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து போடுவேன். அந்தந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து போடுவேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண கெட்ட போகிற சாரி வந்துட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு அந்த பிங்க் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கேன். அதுக்குமே இந்த கலர் வந்து அப்படியே வந்து போட மாட்டேன், ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிப்பேன். கொஞ்சம் மைல்ட் கலராக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போடுவேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் என்னுடைய மேக்கப் மொத்தமே. ஸோ வந்து சின்னதாக பிந்தி வச்சுட்டு முடிஞ்சுது. ஸோ இப்போ நான் வந்து சாரீ ட்ரை பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ நான் வந்து சாரீ ட்ரை பண்ணதுக்கப்புறமா எனக்கு வந்து சுத்தமாக டைமே இல்லை. அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, ஹேர் ஸ்டைலிங் பண்ணிவிட்டு சாப்பிடவும் செஞ்சுட்டேன் ஆஃப் கேமராவில். அண்ட் இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து டைம் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன். அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறமா ஹேண்ட்கி, அண்ட் அப்புறமா இதுதான் என்னுடைய பேக். இது வந்து ஒயில்ட் கிராஃப்டோட பேக், ஆக்சுவலி இது வந்து லேப்டாப் பேக். இதுதான் நான் வந்து என்னோடய காலேஜுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டரில் யூஸ் பண்ணது, அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, அதனால் நான் வந்துட்டு நான் வேறெல்லாம் வாங்கலை, போன வருஷம் உள்ளதே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நான் கிளம்பி போகிறேன். டாடா.
ஸோ அவ்வளோதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பைக்கில் அப்பா கூட தான் வந்துட்டு நான் வந்து காலேஜுக்கு போவேன். ஸோ இப்போ நான் காலேஜ் போகிறேன். நீங்கள் இப்போ எங்கள் நல்லா டைம் ஆகிட்டு அண்ட் இந்த ப்ளாக் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட் ப்ளாக். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும் அண்ட் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் டென் பை டாட்டா.